அன்பார்ந்த நேர்களே, யாரேவன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உலகில் உண்மையான அன்பை கண்டுபிடிப்பது அரிதாக இருக்கின்றது. நாம் காண்பதெல்லாம் சுயநலமான அன்பு. நாம் தவறு செய்யும் போது நம்மை விட்டு விலகும் அன்பு மாய்மாலமான ஏமாற்றும் அன்புதான். ஆனால் ஒருவர் மட்டும் நாம் தவறு செய்தாலும், அவரை விரோதித்தாலும், அவருக்கு துரோகம் செய்தாலும் நம்மை நேசித்து நம்மில் அன்பு கூறுகிறார். இப்படி அன்பு கூறும் ஒருவரை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உலகத்திலே அன்பு என்கிற வார்த்தையை தேடாத எந்த மனிதனும் இருக்க முடியாது. எல்லா மனிதருக்கும் இன்றைக்கு தேவை என்னவென்றால், ஒரு உண்மையான அன்பு அவர்களுக்கு தேவை. அன்பு இருக்கிறது, ஆனால் அது உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு பெண் அதை எதிர்பார்க்கிறாள், ஒரு ஆண் அதை எதிர்பார்க்கிறான், அல்லது ஒரு குழந்தை அதை எதிர்பார்க்கிறது, ஒரு முதியவர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் மனிதர்கள் தேடுகிற ஒரு பிரதானமான காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு அன்பு வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்களுடைய அன்பு ஒரு பூரணமானதாகவோ முழுமையானதாகவோ இருக்க முடியாது. கட்டாயம் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். விசேஷமாக அதில் எப்பொழுதுமே சுயநலம் என்ற ஒன்று எப்பொழுதுமே மையம் கொண்டிருக்கும். இது உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம்தான். சில நேரங்களில் அது நமக்கு அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் நமக்கு இருக்கிறது. நம்ம கேள்விப்படுகிற நிறைய விஷயங்கள் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அன்பு காட்டுவதை போல நடித்து ஒருவரிடத்தில் இருக்கிற எல்லா விதமான சொத்துக்களை பறித்து கொள்கிறார்கள். அவர்கள் தாய் தகப்பனிடத்தில் அன்புள்ளவர்களை போல நடித்து அவர்களிடத்தில் இருக்கிறதையெல்லாம் பறித்து கொண்டு அவர்களை வெளியே துரத்தி விடுகிறார்கள். இது எல்லாரிடத்திலும் நடக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரையும் உண்மையான அன்போடு நேசிக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், உலகம் பொல்லாததாக இருக்கும்போது, உலகம் அக்கிரமத்தில் இருந்தபோது, உலகம் அநியாயத்தில் கடந்தபோது, அந்த உலகத்தை தண்டிக்காமல் அதற்கு பரிகாரத்தை ஏற்படுத்துவதற்கு கடவுளாக இருந்த அவர் உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரோடு வந்து மனிதனுக்காக சிலுவை என்கிற மரத்திலே மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அது ஜீவனை கொடுக்கும் அளவிற்கு அந்த அன்பு சுத்தமுள்ள அன்பாகவும் உயர்ந்த அன்பாகவும் அது இருந்தது. அந்த அன்புள்ள ஆண்டவர் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறாரோ, எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் கொடுக்கிறானோ, அவனும் தன்னுடைய பிறனிடத்தில் செலுத்துகிற அன்பு அப்படிப்பட்ட அன்பை போல இருப்பதற்கு கடவுள் அவனுக்கு உதவி செய்கிறார். ஏனென்றால் அவருடைய கட்டளையே என்னவென்றால், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுதான் அவருடைய கட்டளை. இப்போ இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டவர்களுக்கு அது கிடைக்கும் அப்படி நான் சொல்லும் போதே நான் சொன்னேன், அது நல்லவர்களுக்கு உண்மையானவர்களுக்கு அப்படி அல்ல, யாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு. இப்போ நம்ம யாரை நேசிப்போம்? நமக்கு பிரியமாக இருக்கிறவங்கள நம்ம நேசிப்போம். நமக்கு பிரியமானதை செஞ்சால் நம்மளும் நம்ம அவங்களுக்கு அவங்க மேலே பிரியமாக இருப்போம். நமக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்கன்னா நமக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட நமக்கு எதிரான விஷயங்கள் இருந்தால் நம்ம அவங்கள நேசிக்கவோ அவங்களிடத்தில் அன்பு செலுத்தவோ நம்ம விரும்ப மாட்டோம். போய் போய் இவனுக்காக உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவங்க மேலே அன்பு வச்சார், எப்படிப்பட்டவங்கள அன்பு வச்சது மாத்திரம் இல்லை, அவங்கள சரியான பாதையில் வர்றதுக்கு
அவர் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் அப்படின்றதுக்கு மூணு உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஒருவேளை இந்த மூணு லிஸ்டில் நீங்கள் கூட ஒருத்தராக இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். சரிங்களா? முதலாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நம்ம பேசுவோம்னு சொன்னால், அவருடைய அன்பை முதலாவது நான் யாரிடத்துல அதிகமாக கற்றுக்கொண்டேன்னா, தடுமாறின சீஷர்களிடத்தில். பாருங்க, இயேசுநாதருக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க எப்பொழுதும் அவரோடு கூட இருந்தாங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவரை விட்டு பிரியாமல் இருந்தாங்க. எல்லா விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணால் பார்த்தாங்க. அவரோடையே இருந்தாங்க. ஆனால் அவருக்கு சிலுவை மரணம் என்ற ஒன்று சமீபத்து வந்தபோது, அந்த சிலுவை மரணத்தை இயேசு ஏன் அடைய வேண்டும் என்பதற்கான தெளிவு அவங்களுக்கு இல்லை. அவர் பல தடவை சொல்லியிருந்தும் கூட, வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த தெளிவு இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏன் அடைய வேண்டும்? மனிதனுடைய பாவத்தை போக்குவதற்காக அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்கிற உண்மை ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவங்களால உணர முடியல. அவங்க என்ன பண்ணாங்க? இந்த சீஷர்கள் 12 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, இந்த 12 பேரும் இயேசுவுக்கு மரணம் உறுதியானவுடனே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றதில் 11 பேரை பற்றி பைபிள்னு இப்படி வாசிக்கிறோம். ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இயேசுநாதனோட இருந்தார். ஆனால் மீ 11 பேர் என்ன செஞ்சாங்க? மூணு விதமான காரியத்தை செஞ்சாங்க. முதல்ல யூதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சார்? இயேசுவை அதிகாரிகளிடத்தில் காட்டி கொடுத்தார். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்தவத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்க, இயேசுநாதரை சிலுவையில் அடிப்பதற்கு யூதாஸ் என்கிற சீஷன் காட்டி கொடுத்தான், துரோகம் செய்தான் அப்படின்றத நீங்கள் படிச்சிருக்கலாம். மத்தேயு 26 அதிகாரத்தில் 48-49 வசனத்தில் நீங்கள் அதை பற்றி படிக்கலாம். சரிங்களா? அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். இன்னொருத்தர் இருந்தார், பேதுருன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்தார்? தனக்கும் எங்கடா பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி இயேசுவை யாருன்னே தெரியாது அப்படின்னு மறுதளிச்சிட்டார். மத்தேயு 26 அதிகாரம் 70 வசனத்தில் அதை படிக்கிறோம், இயேசுநாதர் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டார். மூணாவது, இந்த பத்தர் இருந்தாங்களே, இந்த 2 பேர் போக மீதி 9 பேர், அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 26 அதிகாரம் 56 வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த 9 பேர்ல மற்ற எல்லாம் நிறைய பேர் ஓடி போனார்கள். அந்த யோவான் என்ற ஒருத்தரை தவிர ஓடி போனார்கள். பாருங்க, மூணு காரியம், ஒருத்தர் காட்டி கொடுத்தாரு, ஒருத்தர் மறுதளிச்சாரு, நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கூட இருந்தார். ஆனால் இப்படி செஞ்சவங்களை கூட இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இவங்க எல்லாரையும் நேசிக்க அவர் ஆயத்தமாக தான் இருந்தார். இதில் இந்த காட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா, யூதாஸ் அவர் மட்டும்தான் இயேசுநாதர்கிட்ட வராமல் போயிட்டார். ஆனால் பேதுருவும் மற்ற ஓடிப்போன சீஷர்களும் இயேசுவை தேடி வந்தபோது அவர்களை மன்னிக்கவும் அவர்களில் அன்பு செலுத்தவும் இயேசு உண்மை உள்ளவராக இருந்தார். அப்படின்னா அர்த்தம் என்னது? தடுமாற்றம் உள்ள மக்களாக இருந்தவர்களுக்கும் இயேசுவின் அன்பு உறுதியானதாக இருந்தது. பார்த்தீங்களா, உலகத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கலான நேரத்தில் நம்மளை விட்டுட்டு ஓடுறவங்கள நீங்கள் நேசிப்பீங்களா? அவங்க மேலே நீங்கள் அன்பு வைப்பீங்களா? தடுமாறினவர்களுக்கும் இயேசுவின் அன்பு நிலையானது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் நிறைய தடுமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் தடுமாறிக்கிட்டே இருந்தால் கூட உங்களை நிலைப்படுத்த வல்லமை உள்ள இயேசு உங்களை நேசிக்கிறார். தடுமாற்றமான உன்னையும் நிலைப்படுத்த அவரால் முடியும். இதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் செய்தி. இரண்டாவதாக,
தவறான அதிகாரத்தை தவறாக அதிகாரத்தை பயன்படுத்தினவர்கள் அவர்களுக்கும் இயேசுவின் அன்பு போதுமானதா இருந்தது. பாருங்க, இயேசுவை நியாயமாக தண்டிப்பதற்கு அவங்க கிட்ட எந்த காரணமே கிடையாது. ரெண்டு கூட்டத்தை நீங்க மனசுல வச்சுக்கலாம். ஒன்று வந்து யூதர்கள் என்கிற இயேசு பிறந்து வளர்ந்த அந்த யூத இனத்தை சேர்ந்த அதிகாரிகள். இன்னொரு கூட்டம் யாருன்னா, அன்றைக்கு இந்த யூத மக்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த ரோமர்கள். ஆக ரெண்டு பக்கத்தில் இருந்த அதிகாரிகள், தலைமைத்துவத்தில் இருந்தவங்க ரெண்டு பேருமே இயேசுவை சிலுவையில் அடிக்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்ததற்கு இயேசுவின் இடத்துல நியாயமா ஒரு விஷயமே இல்லை. பொய் சாட்சிகளை சொல்லி நிறைய விஷயங்களை ஜோடித்து அவர்கள் இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை செய்து அவரை அந்த மரண முடிவுக்கு அனுப்பினார்கள். சரி, இயேசுநாதர் என்ன பண்ணாரு? அவருக்கு என்ன வல்லமை இருந்தது? அவருக்கு என்ன வல்லமை இருந்ததுன்னா, அந்த தண்டனையிலிருந்து வெளியே வரக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. அல்லது அவரை தண்டித்த யாவரையும் உடனே தண்டிப்பதற்கு அவருக்கு வல்லமை இருந்தது. ஆனால் அவர் அதை ரெண்டையுமே செய்யலை. ஏனென்றால் மனுக்குலத்திற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாய் இருந்ததுனால அவர் தண்டனையை கொடுத்த தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தவறான தண்டனையை தனக்கு நியமித்த அந்த மக்களை கூட ஆண்டவர் நேசித்தார். அவர்களையும் அவங்க அன்பு வச்சார். அவருக்கு தீர்ப்பு கொடுத்தவங்க, அவருக்கு பொய் சாட்சி சொன்னவங்க, அல்லது அவரை அடித்தவங்க, அவரை இழுத்து கொண்டு போனவங்க, அவரை சிலுவையில் ஆணி வச்சு அடித்தவங்க, எல்லார் மேலேயும் அவர் அன்பாக இருந்தார். எப்படி அன்பாக இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். ஏன் தெரியுங்களா? அவர் அந்த மரணத்தை அடைவதற்கு முன்பு அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பாருங்க, அவர் என்ன ஜெபம் பண்ணியிருக்கலாம்? இவங்கெல்லாம் வேணும்னே செய்கிறாங்க, இவங்கெல்லாம் அழிந்து போகணும்னு அவர் ஜெபம் பண்ணலை. ஆண்டவர் என்ன சொன்ன? எல்லாரையும் நேசித்தார். அதனால் சொன்னார், ஆண்டவரே இவர்களுக்கு எல்லாருக்கும் மன்னிக்கணும் இல்லையா? ஒருவேளை நீங்கள் இயேசுவை நேசிக்காதவர்களாக இருக்கலாம், இயேசுவை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இயேசுவை உங்களுக்கு தவறாக நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை அதனால் உங்களுக்கு கிறிஸ்துவின் மேலேயும் கிறிஸ்துவை நம்புகிறவங்க மேலேயும் கூட ஒரு வெறுப்பு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? இயேசுநாதர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் என்ன அவருக்கு விரோதமான காரியத்தை நீங்கள் செஞ்சால் கூட அவர் உங்களை நேசிக்கிறாரு, நாங்களும் உங்களை நேசிக்கிறோம். ஏனென்றால் தவறாய் துஷ்பிரயோகம் செய்து, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தவறான தண்டனையை கொடுத்தவர்களை இயேசு நேசித்தார். விரோதிகளையும் கூட நேசிக்கிற அன்புதான் இயேசுவின் அன்பு. முதல்ல பார்த்தோம், துரோகம் செய்து தடுமாறின சீஷர்களை கூட அவர் நேசித்தாரு. சரி, கடைசியாக ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய நேசம் யாருக்குள் விளங்கினது என்றால், தன் தவறுக்காக வருந்தினவனுக்கு. கடவுள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? நீங்கள் செய்ததை தப்புன்னு ஒத்துக்கிட்டு அந்த தவறுக்காக நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அதுதான் கடவுள் உங்களுக்கு உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, இந்த பேதுரு என்கிற சீஷன் வந்து என்ன செய்தாருன்னு நான் சொன்னேன். அவர் கடவுளை மறுதளிச்சாரு, இயேசுநாதரை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டார். அவர் ஆண்டவரை அதுக்காக அது ஆண்டவரை விட்டு அவர் விலகி தான் நின்னார். ஆனாலும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அதுக்கு முன்னாலேயே கூட, அவர் தான் செய்ததை தவறு என்று அவர் அறிந்து உணர்ந்து அவர் வருத்தம் அடைந்து தன்னுடைய வேதனையை அவர் தெரிவித்தார். பாருங்க, அப்படி வருந்தின அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார்.
அவனுடைய தவறை மன்னித்தார், அவனை ஏற்றுக்கொண்டார். ஏப்பா பேதுரு, நீ எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டு போன, நீ எனக்கு வேண்டான ஆண்டவர் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அதன் பிறகும் அவர் அவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பணியிலே அவனை பயன்படுத்தினார். இதை நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் அப்படிங்கிற புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறார் தெரியுங்களா? நீங்கள் செய்த காரியங்கள், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தவறுன்றதை நீங்கள் ஒத்துக்கணும். ஆமாம், நான் தப்பு பண்ணேன் அப்படின்றீங்க ஒத்துக்கிட்டு அதற்கான உண்மையான வருத்தத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட தெரிவிப்பீங்கன்னா உங்களை நேசிக்கவும் உங்களை அரவணைத்து கொள்ளவும் அவர் காத்திருக்கிறார். ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தடுமாறின நபர்களாக இருந்து துரோகம் பண்ணியிருக்கலாம், அல்லது நீங்கள் விரோதிகளாக இருந்து இயேசுவை வெறுத்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஆமாம் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட உங்களை நீங்கள் சரணடைவது தான். இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்க அவர் காத்திருக்கிறார். நான் பண்ணுறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், அதுக்கெல்லாம் நான் பெருசாக வருத்தெல்லாம் தெரிவிக்க முடியாது அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா இயேசுநாதருக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா, ஆமாம் நான் தப்பு பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவும் மறுவாழ்வு கொடுக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போது இயேசுவின் அன்பு யாருக்கு சொந்தமானது? யாருக்குமே, எல்லாருமே நல்லவங்க, எல்லாருமே உண்மையானவங்க எல்லாம் கிடையாது. தடுமாறினவர்கள் இருந்தார்கள், தவறாய் நடந்து கொண்டு விரோதித்தவர்கள் இருந்தார்கள், தங்கள் தவறை நினைத்து வருந்தினவர்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அன்பை மறுக்கவே இல்லை, அவர்களுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு நீங்களும் இயேசுநாதர்கிட்ட வாங்க, இயேசு என் உள்ளத்தில் வாங்க, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க, என்ன உங்கள் பிள்ளையாக மாற்றுங்க. நானும் நிறைய நேரத்தில் தடுமாறி இருக்கிறேன், துரோகம் பண்ணியிருக்கேன், அல்லது நான் என்னுடைய வாழ்க்கையில் உண்மை விரோதிச்சிருக்கிறேன், எனக்கு உங்களை பிடிக்காது, நான் ஏதோ தப்பாக புரிந்ததெல்லாம் செஞ்சிட்டேன், என்னை மன்னியும், நான் இப்பொழுது என் தவறுக்காக மனம் வருந்துகிறேன் என்று சொல்லி மனம் வருந்தி உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் அரவணைக்கவும் இயேசு காத்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் இப்படி ஜெபிக்கலாம், இயேசுவே என்னை மன்னியும், நான் இந்த மேற்கண்ட நிலையில் எந்த நிலைமையில் நான் இருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னித்து என்னை உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் ஜெபிங்க, கட்டாயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நிமிஷம் நீங்கள் கண்களை மூடி இருக்கிற இடத்துல இருந்து இந்த சின்ன ஜெபத்தை நீங்கள் செய்யலாம். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை, என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி, என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை, என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி, என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக
என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவர்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நண்பர்களே, இதை உண்மையாய் நீங்கள் என்னோடு ஜெபித்திருப்பீர்களானால் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இனிமேலும் கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய அன்பு மாறாதது, உறுதியானது. உங்களை நேசிக்க இன்றைக்கும் அது காத்திருக்கிறது. உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நாம் பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசினீர். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். கீழ்ப்படிந்து நடக்க உம்முடைய அன்பை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு ஜெபித்த எல்லா நண்பர்களுக்கும் நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மகனே ஓடி வா, இளை பாருடல் தந்திடுவே ஆசையாய் நிற்கிறே.
மகனே ஓடிவா, இளைப்பாறுதல் தந்திடுவேன். ஆசையாய் நிற்கின்றேன் என்னிடம் சமயத்தில் தன்னை விட்டு ஓடி போன, தன்னை தெரியாது என்று சொன்ன சீஷர்களையும், தன்னை அநியாயமாக சிலுவையில் அறைந்தவர்களையும் இயேசு நேசித்தார் என்று கேட்டோம். நம்முடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து அவருடைய அன்பை உங்களுக்கு தருவார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் அன்பை வாழ்க்கையில் அனுபவிக்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620-00-13. அலைபேசி எண் 7598-13-74-41 மற்றும் 94-87-00-74-41. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசுவின் அன்பை அறிந்து கொள்வதால் கிடைக்கும் சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.